எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஒரு கதையை பார்க்கலாமா? அது யாரு பத்தினா? உசிய ராஜான்னு ஒரு ராஜாவை பத்தி தான். அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது, அவர் எப்படி முன்னேறினார், அவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கலான்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட ஒரு வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கலாமா குட்டி? சோ கதை என்னன்னு பாப்போமா? இந்த உசிய ராஜா வந்து யூத நாட்டின் ராஜா. ராஜாவாகும் போது அவருக்கு வெறும் 16 வயசு. அந்த சின்ன வயசுல அவருக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்பட்டிருந்தது. அப்போ சகரியா தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் அவரை தேவனுக்கு பயப்படுற பயத்துல வழி நடத்தி வந்தாராம். உசியா ராஜாவும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வந்தாராம். உசியா ராஜா தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டதுனால தேவன் வந்து அவருக்கு நிறைய டேலண்ட்ஸ், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய செல்வங்கள் கொடுத்தாராம். இந்த உசியா ராஜாவும் நிறைய டவர்ஸ், நிறைய பில்டிங்ஸ், அதே போல போருக்கு தேவையான அந்த ட்ரெஸ், அந்த ஹெல்மெட், அந்த போ, ஆரோ, கத்தி, அதே போல நிறைய மிஷின்ஸ், போருக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் அவரு செஞ்சாராம். தேவன் இவரோட எப்போ இருந்ததுனால இவர் வந்து எந்த போருக்கு சென்றாலும் அவருக்கு வெற்றி கிடைச்சதா? அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? சோ அதே போல இந்த ராஜாவுக்கு வந்து விவசாயம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய வயல்கள், நிறைய திராட்சை தோட்டங்கள், அதே போல நிறைய ஆடு மாடுகளும் இவரோட இருந்ததா. இவரோட புகழ் வந்து எல்லா இடத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சாம். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாராம். கொஞ்சம் பேரும் புகழும் வந்தோடனே இந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப பெருமை வந்துருதா. நான் வந்து ஒரு பெரிய ராஜா, பெரிய ஆளு அப்படின்ட்டு அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துருதா. அதனால அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் தேவ ஆலயத்துக்கு சென்று தூபம் செலுத்தும் போது அவரு போகிறாராம். அப்போ அங்க உள்ள ஆசாரியர்கள் வந்து, ராஜா ராஜா இது வந்து நீங்க செய்யக்கூடாது, இது நாங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப இந்த ராஜாவுக்கு கோவம் வந்துட்டான். நான் இவ்வளவு பெரிய ஆளு, இவங்கெல்லாம் வந்து என்ன தடுக்கிறாங்க, எப்படி தடுக்கலாம் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தள்ளிட்டு அவரு அப்படியே உள்ள போறாராம். உள்ள போனோமே தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். ஏன்னா அங்க வெறும் ஆசாரியர்கள் தான் தூபம் காட்டணும். ஆனா இவர் நுழைஞ்சோடனே தேவனுக்கு கோபம் வந்து அவருக்கு குஷ்டரோகத்தால அடிக்கிறார். அவர் தலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா குஷ்டரோகம்னு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்குதான். உடனே இந்த ஆசாரியர்கள் எல்லாம் அவரை கூட்டிட்டு வெளியில போய் விட்டுறாங்களாம். இந்த ராஜாவும் இது தெரிஞ்சிட்டு பயந்து அவர் என்ன பண்றாரு, அவசர அவசரமா அங்க இருந்து போயிடுறாராம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் தனியா இருந்து தனிமைப்பட்டு அவர் அந்த குஷ்டரோகத்தாலே இறந்து போகிறாராம். இதுதான் இந்த உசியா ராஜாவின் கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன லெசன்ஸ் எல்லாம் படிக்கிறோம்னு பாக்கலாமா குட்டீஸ்? முதலாவதாக நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். உசியா ராஜாவும் முதல்ல தாழ்மையாக தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ள கொஞ்சம் பேரும் புகழும் வந்தோடனே அந்த பெருமை வந்துருச்சு. அந்த பெருமை வந்தோடனே அவர் தேவனை விட்டு விலகி சென்றார். அதனால நமக்குள்ள அந்த பெருமை இருக்கவே கூடாது. ஓகே குட்டி? அதே போல இந்த ராஜா வந்து முதலே மனம் திரும்பி இருந்தாருன்னா தேவன் வந்து அவரை மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனா அவர் அது சாகுற வரைக்கும் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதே போல நம்மளும் எப்பயாவது தவறு செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ணோம், தேவனே என்ன மன்னிச்சிருங்க, அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சாரி அப்படின்னு கேக்குறதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டோம். சோ நம்ம வந்து என்ன பண்ணோம், தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், அப்போ நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதே போல இந்த உசியா ராஜாவுக்கு வந்து சகரியா தீர்க்கதரிசி வந்து ஒரு நல்ல கைடா இருந்தார். அதே போல தேவன் நம்மளுக்கு நம்மளை நல்ல கைட் பண்றதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதனால ஒபே யோர் பேரண்ட்ஸ். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த கதை கேட்ட வசனத்தை பாக்கலாமா? நான் சொல்றேன், என்னோட சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. So humble yourselves before the Lord and he will lift you up in honor. James 4:10. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களே இன்னொரு சூப்பரான கதையோட நாங்க மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய்.